கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்மவினையை போக்குவதற்கான வழிவகைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வாழும் மகான் பைரவரின் சுரூபமான திண்டுக்கல் பிச்சை சித்தர், அவரை சென்று வழிபடுங்கள். அதாவது திண்டுக்கல் வெள்ளை விநாயகர் கோயில்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளிக்கடை பக்கத்தில் தான் அவர் இருப்பார், இல்லை அதற்கு எதிர்த்த சந்தில் இருப்பார். பிச்சை சித்தர் வந்து ரொம்ப காலமாகவே அங்கே திண்டுக்கல் ஊரில் இருக்கார். யாரை கேட்டாலும் அந்த இடத்திற்கு வழி சொல்வார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நேரடியாக திண்டுக்கல் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டாங்க கூட, வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், அல்லது ஆட்டோவில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். அந்த வெள்ளை விநாயகரே ஒரு சித்தரின், சாதுவின் ஜீவசமாதி தான் அப்படின்னு அந்த கோயிலையே போட்டிருக்காங்க. பிச்சை சித்தரை பொறுத்த வரைக்கும் இவர் மிகவும் பிரபலமானவர் அந்த ஏரியாவில். இவரிடம் அடி வாங்கியவர்கள் இன்றைக்கி கோடீஸ்வரர்களாகவும் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவர்கள் நல்லபடியாகவும் இருக்காங்க. உதாரணத்துக்கு நடிகர் தாடி பாலாஜி அடிக்கடி போய் பிச்சை சித்தரை பார்த்துட்டு வருவார். அவருக்கு பிரச்சனையான காலத்தில் அவர் அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணியிருக்கார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கண்ணை பார்த்திங்கன்னா ஒரு உக்கிரமான கண்ணாக இருக்கும். பைரவரின் சொரூபம் அதில் தெரியும். நான் அடிக்கடி வந்து திண்டுக்கல் போகும்பொழுது அவரை தரிசித்து விட்டு வருவதுண்டு. மூக்குப்பொடி டப்பா வாங்கிட்டு போய் அவருக்கு டிஎஸ் பட்டணம் மூக்குப்பொடி டப்பா அங்கே வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை வாங்குவார். சில நேரம் திட்டுவார், கெட்ட வார்த்தைகளில் கூட பேசுவார். அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் நினச்சிக்க வேணாம், நம்ம கர்மா கழிகின்றது என்று நினைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை போய் பாருங்கள். அவர் அடித்தாலும் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கடவுள் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு கடவுள் அருள் கிடைத்தால்தான், சித்தர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான விஷயம். அவரை போய் தரிசியுங்கள். திண்டுக்கல் வெள்ளை விநாயகர் கோயில் அருகே இருப்பார். அந்த ஊரில் சென்று யாரை கேட்டாலும் பிச்சை சித்தர் எங்கே இருக்கார்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நேரடியாக திண்டுக்கல் போயிட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோ எடுத்து கூட போகலாம். வாழும் மகான்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மகானாக அந்த திண்டுக்கல் பிச்சை சித்தர் இருக்கின்றார். நான் நிறைய பேரை வந்து என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களை அங்கே அழைத்து செல்வதுண்டு. அதுவும் இல்லாமல் அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. சில பேரை அடிச்சிருக்காரு, சில பேரை பார்க்காமலே விட்டுருக்காரு, சில பேரை விரட்டுவார், போடா போடான்லாம் சொல்லுவார், நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கி தூர போடுவார், இல்லைன்னா உங்களை நோக்கியே எரிந்தாலும் எரிவார். பயந்து விட வேண்டாம். ஏன்னா வந்து சித்தர்கள் சொல்கிறதுல எல்லாமே பரிபாசைகளாக இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது, ஒரு அடிபட போகுது, அதை வந்து இவங்க அடித்து எடுத்துருவாங்க. அதுதான் வந்து விஷயம். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜடாமுடி, ஒரு காய் வேஷ்டி, ஏதோ ஒரு சட்டை போட்டு ஒரு வினோதமான மனிதராகத்தான் திரிந்து கொண்டிருப்பார். அந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவருடைய அற்புதங்களை. மிகவும் சக்தி வாய்ந்த மகான், கண்டிப்பாக நேரடியாக போய் தரிசனம் செய்யுங்கள். அவரின் புகைப்படம் நாங்கள் வந்து கடவுளர் டிவியில் போட்டுருவோம். நீங்கள் நேரடியாக போங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து உடனே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோன்னொடனே நமக்கு ஃபோன் பண்ணி வழி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. மதுரைக்கு வழி வாயிலன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். திண்டுக்கல்ங்கிறது ஒன்றும் தெரியாத ஊர் கிடையாது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தனாலும் திண்டுக்கலுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு அங்கே ஊரில் உள்ளவங்களை கேட்டாங்கனாலே போதும். இதற்காக எனக்கு அழைத்து தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பணி, சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் போய்கொண்டிருக்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் நான் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நாம் ஒரு வண்டி வச்சு கூட போய்க்கலாம், அதுக்கு கட்டணம் உண்டு. ஆனால் வந்து வழி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணி நமக்கு வந்து கால் பண்ணிகிட்ருக்காதுங்க. ஏன்னா பொதுவாக வந்து நான் வந்து அன்யூஷுவல் கால்ஸ் அட்டன் பண்ணுறதே எனக்கு முதல்ல அது நெருக்கடியாக இருக்கின்றது. எனவே தயவு கூர்ந்து உங்களுக்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றால், என்னுடன் வர வேண்டும் என்றால் கட்டணம் செலுத்தி வருவதாக இருந்தால் வாருங்கள். நம்ம வண்டி அமைச்சு கூட இல்லை ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கூட போகலாம். ஏற்கனவே நான் முகநூல்லையே பதிவிட்டுருக்கிறேன். திண்டுக்கல் சித்தரை வந்து பிச்சை சித்தரை போய் தரிசிக்கலாம். அதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி போகலாம். திருச்சி வரையில் இருந்து கூட நம்ம போயிட்டு வந்தோம்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம்.
நான் வந்து வழி காமிக்கிறதுக்கு ரெடி, நீங்கள் ரெடியா? நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமதி செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டாம், மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னுங்கா இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்லார் மண்ணூழி கால மட்டும் வாழ்வார் பாரு. மரலிகையில் அகப்படவும் மாட்டார்தானே. ஒன்னான உச்சி வேளி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி, விண்ணுளியம் அம்பரம் போம் அவ்வும் உவ்வும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.